எச்எம்டிலேருந்து முதல் வந்து 3 வருஷம் ஓட்டினேன். அதுக்கடுத்து சோராஜ் எக்ஸ்எம் எடுத்தேன், அது 12 வருஷம் ஓட்டினேன். அது 5 லிட்டரு தாராளமாடிச்சு. அதுக்கு பேர் மகேந்திரா ஒன்று டிரைவரை ஓடின கொஞ்ச நாள், அதுவும் சரியில்லாமல் இருந்து சீட் ஆகிட்டு. இப்போ உடனே குபோட்டாவை போய் நம்ம பார்க்கணுன்ட்டு அந்த டீலரை அணுகினேன். அப்போ நானும் 2-3 கம்பெனி ஜான் டேரி எல்லா கம்பெனியும் போய் பார்த்தேன், எனக்கு அது பிடிச்சமில்ல. குபோட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி குபோட்டாவை எடுத்து ஓட்டி பார்ப்போன்னு ஓட்டி பார்த்து இப்போ வண்டி எடுத்திருக்கேன். இப்போ வண்டி எடுத்து வந்த ஸ்டார்டிங்கில் 4 லிட்டர் அடிச்சு, இப்போ வந்து கணக்கு பார்க்கல ஒரு 25 மணி நேரத்துக்கு மேலே ஓடிட்டு இப்போ 3.5 லிட்டர் ஆகுது. ரெண்டாவது ஓட்டதுக்கு நைட்டும் பகலும் ஓட்டினாலும் மேலே வலிக்கவோ அலுப்போ எந்த கைகால் உழைச்சலோ எதுவுமே கிடையாது. இன்னொன்று, நம்ம வண்டி ஓட்டும் போது டிரைவர் கீழே முன்னே இருந்து ஹீட் வந்து நம்மளை தாக்கும். அந்த ஹீட்டு வந்து முட்டுக்கால் கீழே ஒரே காந்தல் இருக்கும். நைட்டு வண்டி ஒரு 7 மணி நேரம் வண்டி ஓட்டி இறங்கினோம்னா முட்டுக்காலு கீழே ஒரே காந்தல் கொடுக்கும். அந்த ஹீட்டு இந்த வண்டியில் கிடையாது. ஏன்னா கீழே ஒரு இது வச்சு வெட்டு வச்சனால ஹீட்டு வர முடக்கு. அதனால எந்த நேரம் பார்த்தாலும் கூலிங் மாதிரி தான் வண்டி ஓட்ட, அசதியும் வர முடக்கு, சோம்பரியும் வர முடக்கு. உழைப்பும் நல்ல உழைப்பும், நம்மளுக்கு ஓட்ட ஓட்ட சந்தோஷமாக இருக்குது. மற்ற வண்டி ஒரு இறங்கினோம்னா ஒரு 5 மணி நேரம் ஓட்டினோம்னா ஓரமாக இணையில் விட்டு செத்தி லெஸ்ட் எடுக்கணும். இது லெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஜோலியே கிடையாது. நம்ம எந்த நேரமும் ஓடினாலும் அது வாட்டில் வண்டியும் போயிட்டு இருக்குது, டீசல் மட்டும் நம்ம ஊற்றிருக்க வேண்டியதான். வண்டி அது வாட்டில் ஓடுறது நமக்கும் அசதி கிடையாது. கை உழைச்சலோ கால் உழைச்சலோ